மடத்துக்குளத்தில் ஏழாவது மாநில அளவிலான களரி போட்டியில் பங்கேற்று மாணவர்கள் அசத்தல். திருப்பூர் மாவட்டம் முடுமலையை அடுத்த மடத்துக்குளம் பகுதியில் உள்ள கனியூர் சோழமாதேவி அக்ஷரா மகாலில் தமிழ்நாடு களரி அசோசியேஷன் சார்பில் ஏழாவது முறையாக மாநில அளவிலான களரி போட்டிகளை மடத்துக்குளம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி விஜயகுமார், டிஎஸ்பி சுகுமாரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என்ற மூன்று பிரிவுகளில் சுவடு முறை, சுருள்வாள் வீச்சு முறை, வாழ்கேடயம் முறை, சுருள்வாள் கேடயம் முறை, வாழ் சண்டை முறை, தடி சண்டை முறை உட்பட பல்வேறு முறைகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 5 வயது குழந்தை உட்பட மாணவ மாணவியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் சென்னை, ஈரோடு, கோவை, திருப்பூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டனர். அனைத்து பிரிவுகளிலும் குறிப்பிட்ட நேரத்தில் அதிக அளவு திறமைகளை செய்து முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களை தேசிய அளவிலான களரி போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு ஏற்படுத்தி மத்திய அரசின் ஊக்கத்தொகை வாங்கித் தரப்படும். கோலோ போட்டிகள், ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். களரி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பில் தமிழக அரசு முன்னுரிமை வழங்க வேண்டும். தமிழகம் முழுவதும் களரி பயிட்டு போட்டியில் வீரர்களை உருவாக்க மாவட்டம் தோறும் குழுக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது என தமிழ்நாடு களரி பயிட்டு அசோசியேஷன் செயலாளர் வீரமணி தெரிவித்தார். 7வது மாநில அளவிலான களரி போட்டி களரி பயிட்டு அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பில் மடத்துக்குளம் பகுதியில் உள்ள அக்ஷரா வித்யா மகளில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கெடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜூனியர், ஜூனியர், சீனியர் 3 பிரிவுகள் கீழே ஆண் பெண் இருவாளருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா சுவடுகள், மெய்ப்பயிட்டு, உரிமை விசல், கெட்டிக்கேரி, வாழும் பயிற்சி, கைப்போர், ஹைகிக், இந்த மாதிரி 7 விதமான விளையாட்டுப் போட்டிகள் வந்து இப்போ நடைபெற உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து தேசிய அளவில் போட்டியில் பங்கெடுப்பாங்க. அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து ஹெலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகளையும், தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் கமிட்டியின் சார்பில் நடக்கக்கூடிய போட்டிகளில் இவங்க பங்கெடுக்க தேர்வு செய்யப்படுவார்கள். இதில் பார்த்திங்கன்னா 2 தடவை நம்ம ஹேல் இண்டியா போட்டியிலையும் நேஷனல் கேம்லேயும் நம்ம வந்து பங்கெடுத்து நிறைய வீரர்கள் வீராங்கனைகள் வந்து தமிழ்நாடு சார்பில் வந்து கலந்துக்கிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்காங்க, கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் விளையாட்டு வீரர்கள் ஊக்குவிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு மேலும் முயற்சி எடுத்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தா இந்த நம்மளுடைய களரி கலையானது மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இப்போ தமிழ்நாடு அளவில் வந்து இப்போ 10 விதமான குழுக்களை நாங்கள் உருவாக்கி தமிழ்நாட்டு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் போய் களரி ஆசான்களையும் சந்தித்து இதை தொடர்ந்து கேம்ப் இந்த மாதிரி பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு இப்போ ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோங்க.